வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. இந்த நாட்டை சார்ந்த பிதூன் குடிமகன் ஒருவர் கூறிய ஆயுதங்களால் பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த ஒருவரை தாக்கியதில் அந்த நபர் படுகாயமடைந்தார். மருத்துவ அறிக்கையுடன் பிதூன் குடிமகன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் குற்றவாளி தலைமறைவாகிவிட்டதால் காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். ஃபர்வானியா பகுதியில் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த வீட்டு பணிப்பெண் ஒருவர் தான் வேலை செய்து வந்த வீட்டிலிருந்து 1000 தினார் ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகைகளை திருடிக்கொண்டு வீட்டிலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகிவிட்டதாக இந்த நாட்டைச் சார்ந்த குடிமகன் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அப்பெண்ணை அர்தியா பகுதியில் கண்டுபிடித்து கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதால் உள்வரும் அனைத்து பயணிகளுக்கும் நாட்டிற்குள் வருவதற்கு முன்பு PCR பரிசோதனையை ரத்து செய்யுமாறு அமைச்சரின் கொரோனா அவசர குழுவிடம் சமீபத்தில் ஒரு பரிந்துரை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பயணிகளுக்கு 1 வாரம் வீட்டு தனிமைப்படுத்தலை செயல்படுத்துவது இத்திட்டத்தில் அடங்கும் என்றும், இது PCR பரிசோதனை செய்யப்படும் போது நீக்கப்படும் எனவும், மேலும் இத்திட்டம் விரைவில் அமைச்சரின் கொரோனா அவசர குழுவால் கண்காணிக்கப்படும் எனவும் தெரியவந்துள்ளன. நாட்டில் செப்டம்பர் 2021 வரை மத்திய புள்ளியியல் நிர்வாகத்தால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள தொழிலாளர் சந்தை புள்ளி விவரங்களின்படி எகிப்து நாட்டவர்கள் 1வது இடத்திலும், இந்திய நாட்டவர்கள் 2வது இடத்திலும், குவைத் நாட்டவர்கள் 3வது இடத்திலும் உள்ளனர். மேலும் வங்கதேச நாட்டவர்கள் 4வது இடத்திலும், பாகிஸ்தான் நாட்டவர்கள் 5வது இடத்திலும், பிலிப்பைன்ஸ் நாட்டவர் 6வது இடத்திலும், சிரியா நாட்டவர்கள் 7வது இடத்திலும், நேபாள் நாட்டவர்கள் 8வது இடத்திலும், ஜோர்டான் நாட்டவர் 9வது இடத்திலும், ஈரான் நாட்டவர்கள் 10வது இடத்திலும் உள்ளனர். மேலும் இந்த 10 நாடுகளைச் சார்ந்த தொழிலாளர்கள் குவைத்தில் அதிகமாக பணியில் இருப்பதாக தொழிலாளர் சந்தை புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நாட்டை சார்ந்த பெண் ஒருவர் பணியின் போது தங்களை தாக்கி அவமானப்படுத்தியதாக 3 பெண் மருத்துவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பெண் மருத்துவருடன் நடந்த வாக்குவாதத்தில் இந்த நாட்டை சார்ந்த பெண் ஒருவர் ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளின் முன்னிலையில் அவமதித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளையும் தங்கள் வாக்குமூலங்களையும் பதிவு செய்துள்ளனர். மேலும் மருத்துவமனையில் உள்ள கண்காணிப்பு கருவிகளின் காட்சிகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயங்கும் உள்ளூர் வங்கிகள் பரிமாற்ற நிறுவனங்களிடமிருந்து வைப்பு தொகையாக பணங்கள் பெறுவதை மறுத்து வருகின்றன. பரிமாற்ற நிறுவனங்கள் தங்கள் பணத்தை வங்கியில் வைப்பாக வைக்க இயலாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வங்கியின் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பண மோசடிக்கு எதிரான வங்கியின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பரிமாற்ற நிறுவனங்களிடமிருந்து எந்த பணத்தையும் பெறுவதில்லை எனவும் அவை தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் வங்கிகள் தெரிவித்துள்ளன. இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 430 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 244 ரூபாய் 25 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 654 ரூபாய் 2 காசுகள். இத்துடன் எங்கள் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஸ்டேடஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.